விஜய் தொலைக்காட்சியில் முத்தழகு சீரியல் மக்கள்கிட்ட ஓரளவு வரவேற்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான். இந்த சீரியலுடைய லீட் ஆக்ட்ரஸ் சோபனா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்க தாத்தா வந்து வளர்த்துருக்காங்க, ஒரு காலேஜ்லேயும் போய் சேர்ந்துருக்காங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நான் வந்து அப்படியே நான் அந்த தட்டிலேருந்து நான் வந்து எடுத்து சாப்பிடுவேன். அடுத்த வாட்டிலாம் வந்து என்னை பார்த்தாங்கன்னா கூட, ஐயோ சோபனா வரா, சாப்பாட்டெல்லாம் மறைச்சுவை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருந்தது. ஸோ அப்போலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், ஏதாவது உனக்கு ஒன்று வேணும்னா அடம் பிடிக்க கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அடம் பிடிக்கிறது மீன்ஸ் வெளியில் இல்லை, நமக்குள்ளேயே அந்த ஒரு செல்ஃப் லவ் வேணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும், நினச்சதை சாதிக்கணும் அப்படின்னக்குள்ளே நம்ம வந்து அடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு இன்னொரு இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங்கில் அந்த நடிக்கணுன்ட்டு வரக்குள்ள இந்த டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்க, அதனால இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க, நிறைய ரீச்லாம் கொஞ்சம் ஆச்சு. அப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மூஞ்சிலாம் வந்து ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது, என்ன கிடைக்குதோ அதை வந்து செஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போவும் நான் வந்து அடம் பிடித்தேன், எனக்குள்ளேயே அடம் பிடித்தேன், இல்லை நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது, நமக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி தெரியும் அப்படின்ற ஒரு இதில் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் தான் முத்தழகு அப்படின்ற ஒரு சீரியல் என்னை தேடி வந்துச்சு. அண்ட் முத்தழகு அப்படின்ற அந்த கேரக்டர் என்னுடைய பேர்லேயே அந்த சீரியல், நான் நினச்ச மாதிரியே கொஞ்சம் போல்டான கேரக்டர் எல்லாமே வந்து அமைஞ்சது. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.